உயிரெழுத்து நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். சமண முனிவர்களால் எழுதப்பட்டு பதுமனார் தொகுத்த நாலடியார் பாடலும் பொருளும். பொருள்பால் அவையறிதல். பாடல் எண் 311. மெஞ்ஞான கோட்டி உரள் வழிவிட்டு ஆங்கோர் அஞ்ஞானம் தந்திட்டு அதுவாங்கு அறத்து உளாய் கஞ்ஞானம் கொண்டு ஒழுகும் ஆறறிவாளர் முன் சொல் ஞானம் சோரவிடல். இதனுடைய பொருள், சான்றோர் கூட்டத்தில் கலந்து அவர் வழியில் நடப்பதை விடுத்து பயனற்ற சொற்களை கூறி அவற்றையே மிகவும் பாராட்டும் சிற்றறிவு உடையவரிடையே புகழ்மிக்க நற்கருத்துக்களை சான்றோர் கூறாமல் வாய் திறக்காமல் இருப்பதே ஏற்றது. பாடல் எண் 312. நாப்பாடம் சொல்லி நயமுணர்வார் போர் செரிக்கும் தீ புலவர் சேரார் செறி உடையார் தீ புலவன் கோட்டியுட்குன்ற குடி பழிக்கும் அல்லாக்கால் தோட்புடை கொள்ளா எழும். இதனுடைய பொருள், நிறைந்த அறிவும் அடக்கமும் உடைய பெரியோர் வாயளவில் மட்டும் சில தொடர்களை மனப்பாடம் செய்து தம்மை அறிவுடையவர் போல் மதித்து கொள்ளும் மூடரின் வெற்று பேச்சை கேட்க மாட்டார். ஏனெனில் அம்மூடர் பெரியோரை இகழ்வர், அவர்களுடன் வலிந்து சண்டையிடத் தொடங்குவர். பாடல் எண் 313. சொற்றாற்று கொண்டு சுனைத்து எழுதல் காமுறுவர் கல்லாற்றல் வன்மையும் தாம் தேரார் கற்ற செல உரைக்கும் ஆரறியார் தோற்பது அறியார் பல உரைக்கும் மாந்தர் பலர். இதனுடைய பொருள், சொல்லாகிய முட்கோள் போல நா தினவு கொண்டு பேச விரும்புகின்றவர் கற்றலில் ஆற்றலின்மையும் நூலின் நுட்பமும் பெறாதவராய் கற்றவற்றை இனிதாக எடுத்துரைக்கும் வழியறியாதவராய் தாம் பயனில்லாத சொற்கள் கூறுவதையும் கருதாமல் பலர் இருக்கின்றனர். பாடல் எண் 314. கற்றதும் இன்றி கணக்காயர் பாடத்தால் பெற்ற தாம் பேதை ஓர் சூத்திரம் மற்ற அதனை நல்லார் இடைப்புக்கு நாணாது சொல்லி தன் புல்லறிவு காட்டிவிடும். இதனுடைய பொருள், நன்கு கற்றிராத ஆசிரியர் செய்வித்த மனப்பாடத்தால் தெரிந்து கொண்ட அறிவற்ற ஒருவன் கற்றோர் சபையில் நுழைந்து நாணமில்லாமல் பாடம் சொல்லும்போது அது அவனுடைய சிற்றறிவை காட்டிவிடும். பாடல் எண் 315. வெண்டி பொருட்டால் விலங்கு ஒத்து மெய் கொள்ளார் கன்றி கருத்து எழுந்து காய்வரோ ஒன்றி உரை வித்து அகமெழுவார் காண்பவே கையுள் சுரை வித்து போலும் தம்பல். இதனுடைய பொருள், வெற்றி பெற வேண்டும் என்பதால் ஒருவர் விலங்குக்கு சமமாக சண்டையிடுவாரோ அதுபோல தமது உரையின் சிறப்பை எடுத்தோதும் வகையில் சுரக்காயின் விதை போன்று தம் பற்கள் விழுமாறு செய்து கொள்வாரோ கொள்ள மாட்டார்கள் என்பது இந்த பாடல்கள் தரும் கருத்து. அதாவது, நல்ல புலவர்கள் தக்க இடமின்றி வாதம் செய்ய மாட்டார்கள் என்பது கருத்தாகும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா பதிவும் உங்களை வந்து சேரும். நன்றி.